வணக்கம் நண்பா, ஐ ஆம் சுஃபியான். யூ ஆர் வாட்சிங் AR7 TECH யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு மெசேஜஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, குறிப்பாக சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோனை பேசாதீங்க அப்படின்னு நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் ஒரே டைமில் பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற நிறைய ப்ரெஷர்னால சின்ன ஸ்பார்க் கூட ஏற்பட்டால் சார்ஜர் இல்லைனா ஃபோன் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லிடுதான். ஆனால் இப்போது ஹேக்கர்ஸ் நினச்சாங்கன்னா உங்கள் சார்ஜர்லேருந்து உங்கள் ஃபோனை ஈஸியாக பிளாஸ்ட் பண்ண முடியும், எந்த டைம் வேணாலும் பிளாஸ்ட் பண்ண முடியும். குறிப்பாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணுன்றதுக்காகவே ஸ்பெஷல் சார்ஜர் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் பவர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து புதுசாக ஹேக்கர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைபர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னலாக நம்ம மொபைலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சார்ஜரும் கம்யூனிகேட்டிங் டிவைஸில் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜரில் 4 வயர் இருக்கும். இல்லை 2 வயர் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, மீதி 2 வயர் வந்து கம்யூனிகேஷனுக்கு. இந்த கம்யூனிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மொபைலில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது, அப்புறம் இதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணும், இது வந்து நம்ம மொபைலும் சார்ஜரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். கம்யூனிகேஷனில் இடையில என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம சார்ஜ் வந்து இவ்வளோ இல்லை, 100% இல்லை, இது வரைக்கும் 50%ல தான் இருக்குது அப்படின்னு ப்ரோக்ராமை மாற்றி கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதனால் சிக்னலை மாற்றி சென்ட் பண்ணிடும். இதனால் மாற்றி சென்ட் பண்ணுறதுனால சார்ஜர், ஸோ இந்த ஃபோன் வந்து இன்னும் 50% தான் சார்ஜ் இருக்குது, ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னும் ஓவர்லோட் சார்ஜ் கொடுக்கணும், அப்போ தான் இந்த ஃபோன் வந்து இன்னும் சார்ஜ் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஓவர்லோடு வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிவிட்டு அதனால தான் ஃபோன் இல்லைனா சார்ஜர் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, சார்ஜரோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 60 வாட்ஸ், ஆனால் இந்த ஃபோனோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து 12 வாட்ஸ். 12 வாட்ஸும் ரிசீவ் பண்ணோம், ஆனால் 24 வாட்ஸும் ரிசீவ் பண்ணுறதுக்கு இதுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக பாடுறேன். சார்ஜர் வந்து வேறு மாதிரி கேல்குலேஷன் பண்ணி அதனால் சென்ட் பண்ணிட்டுருக்கு, ஃபோனால் ஹேண்டில் பண்ண முடியல. சார்ஜர் வந்து ஓவர் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் ஃபோனில் வந்து வெறும் 12 வாட்ஸ் தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ப்ரெஷர் வந்து நிறைய அழுத்தத்தினால ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு. சார்ஜரில் இருக்கும் ஃபார்ம்வேரை சிதைக்கும் இந்த பேட் பவர் தாக்குதல் செல்போனுக்கும் சார்ஜருக்கும் இடையே உள்ள கம்யூனிகேஷனை சீர்குலைத்து கைபேசி அல்லது சார்ஜரை வெடிக்க செய்கின்றது. எனவே தேவையற்ற ஆபத்தான அப்ளிகேஷன்களின் மறைமுக செயல்பாடுகளால் கூட கைபேசிகள் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறும் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள், நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்களும் நம்முடைய கைபேசியில் உள்ள சார்ஜின் அளவை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறது என்பதை கட்டாயம் தெரிந்து கொள்ள அறிவுறுத்துகிறார்கள். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைசஸில் எந்தெந்த ஆப் எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் பேட்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இருக்கக்கூடிய ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய சாண்ட்விச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேட்டரி யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப் எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரம் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத அல்லது சஸ்பிஷியஸான எதாவது ஆப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. போலியான பேட்டரி, தரமற்ற சார்ஜர், இரவு முழுவதும் சார்ஜ் போடுவது மற்றும் சார்ஜ் போட்டுக்கொண்டே உபயோகிப்பது போன்ற காரணங்களால் மட்டுமே கைபேசி வெடித்து விபத்து ஏற்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் ஹேக்கர்களால் உருவாக்கப்படும் மால்வேராலும் விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவதால் சார்ஜ் செய்வதை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள். எக்காரணத்தை கொண்டும் சார்ஜ் செய்து கொண்டே கைபேசியை பயன்படுத்தாதீர்கள். பேசும்போதே வெடிச்சதுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு, அதுக்குண்டான ஒரு ஆபத்து தான் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அசால்ட்டா விட்டுற முடியாது. முக்கியமான விஷயம், உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ற எந்த கோடா இருக்கும் எந்த ஆப் இருக்கும் காஷியஸா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபாஸ்ட் சார்ஜில் கனெக்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே இது ப்ராப்ளம்னு சொல்லலை. இந்த மாதிரி மார்வல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை நீங்கள் ஒரு சாதாரண ஃபோனுக்கு கொடுத்தா இது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம சேஃபாக எப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் சார்ஜரை வந்து ஒரிஜினல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ஜர் வேறு ஃபோன், ஸோ இந்த சார்ஜர் வந்து வேறு இது, இந்த ஃபோன் வந்து வேறு அப்படின்னு நீங்கள் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா பிளாஸ்ட் ஆகிறதுக்கு அதனால தான் சான்சஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு. 5 வோல்ட் சார்ஜர்னா ஓகே, ஆனால் இதே தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லி வாங்குறதே ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. இதுலேருந்து இன்னொன்று விஷயம், எப்படி சேஃபாக நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தேவையற்ற லிங்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறது, வேஸ்ட்டான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரி யூசேஜில் போயிட்டு இதில் வந்து நிறைய எந்தெந்த ஆப்ஸ்லாம் நிறைய பேட்டரி யூசேஜாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுற ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, டெலிட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய லிங்க்ஸ்லாம் வரும், அதை வந்து ப்ளீஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுலாம் புரியுன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 இயர்ஸ் பேக் ஒரு பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஃபோன் போட்டுட்டு ஏதோ கேம் விளையாடிட்டுருக்கான். இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் ஏதோ அந்த கேம் வந்து சார்ஜ் போட்டுட்டே விளையாடிட்டுருக்கான். ஸோ அதனால் ஓவர் கெப்பாசிட்டி, ஓவர் ஹீட்டிங் ஆனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி அண்ட் ஃபோன் ஃபுல்லாக பர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பிளாஸ்ட் ஆனதுனால அவனோட ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த ஐஸு, ஒரு ஐஸ் வந்து போயிடுச்சு ஃபுல்லாக. அதெல்லாம் நான் சொன்னால் நம்ம நிஜமாப்பா. ஓ, நீங்கள் ப்ரூஃபை கேட்குறீங்களா? பாருங்கள் ப்ரூஃபை. சென்னை மதுராந்தகத்தை சேர்ந்த தனுஷ் என்ற சிறுவன் செல்போன் சார்ஜ் போட்டு செல்போன் வெடித்து கண் பார்வை பறிப்போயுள்ளது. மதுராந்தகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி எட்டியப்பன் என்பவரது 9 வயது மகன் தனுஷ் செல்போனை சார்ஜ் போட்டுக் கொண்டு பேசியது அது பயங்கர சப்தத்துடன் வெடித்தது. உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் இறுதியாக எழும்பூர் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பார்வை பறிபோனதை முதல்கட்டமாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் இருந்த செல்போன் உதிரி பாகங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் தற்பொழுது இடது கண்ணில் மட்டும் லேசான பார்வை உள்ளது. வலது கண்ணில் முழுமையாக கண் பார்வை பறிப்போயுள்ளது. 1 மாதம் கழித்து தனுஷுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சார்ஜர் இருக்குல்ல, பெரியவங்களோ சிறியவர்களோ, ஏன்னா செல்போன் இல்லாம வாழ்ந்துடுறான், ரெண்டு கண்ணையும் இந்த குழந்தை இழந்திருக்கு. அதை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இதை வந்து காமிக்கிறோம். அந்த கேஸ் இந்த மாதிரி நிறையா கஷ்டமான கேஸுங்களை கண் மருத்துவமனை ஹேண்டில் பண்ணாலும் இது வந்து இந்த கடினத்தோட வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும். குழந்தைங்க வந்து சார்ஜரில் இருக்கும் போது செல்போனோ எந்த ஒரு பொருளையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இது பெரியவங்களுக்கும், ஏன்னா பெரியவங்க கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஆன்ல வச்சுட்டே பார்க்குற பழக்கங்கள் இருக்கு. அன்னைக்கு எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டு காமிச்சேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ்புக்கில் தான் நம்ம பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறத கண் முன்னாடி பார்க்குறோம், எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இது ஒரு அவேர்னஸ். ஸோ நான் சிம்பிளாக சொன்னேன், ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக் எந்த வித ஆப்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, அண்ட் முக்கியமாக சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோனை பேசாதீங்க ப்ளீஸ் காய்ஸ். அண்ட் செகண்டு, தேவையான லிங்க்ஸ்லாம் ப்ளீஸ் ஓப்பனே பண்ணாதீங்க. அந்த கிஃப்ட்டு, இந்த கிஃப்ட்டு எல்லாம் சும்மா எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் மட்டும் வைங்க. வேஸ்டான ஆப்ஸ்லாம் உங்களை ஃபோனோட ஃபஸ்ட்டே இருக்கும், நீங்கள் ஃபோன் வாங்கினதும் ஃபஸ்ட்லேயே இருக்கும். எப்படின்னா டிஃபால்ட் ஆப்ஸு, அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து நிறைய பேட்டரிலாம் யூசேஜ் ஆகாது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து நிறைய ட்ரெயின் ஆகாது, பேக்ரவுண்டில் ப்ராசஸ்லாம் நிறைய ஒர்க் ஆகிட்டுருக்குல்ல அதெல்லாம் ஆகாது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த 2 இம்பார்ட்டண்டான மெசேஜஸ் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன், நீங்களும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸு, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் யாராவது உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனாக க்ரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.